ஹலோ கேமர்ஸ், நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் நியூ கொலாபரேஷன் சொல்லியிருந்தேன், அதோட கொலாபரேஷன்ல ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கான கொலாபரேஷன் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நமக்கு தரப்போறாங்க, அதுக்கப்புறம் அதுல ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்கு, அதுக்கான என்னென்ன காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறம் அதுல வரப்போற எல்லா ரிவார்ட்ஸும் நம்ம இதில் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நமக்கு நாளைக்கு இன்னைக்கு நைட் டுடே நைட் அப்டேட்டட், ஆக்சுவலாக நைட்டு 12 மணிக்கு நமக்கு அப்டேட் ஆக போகிறது. மோஸ்ட் ஆஃப் த லீக்கர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்போம், அந்த கோபுராமி பாட்டி தான், லெஜெண்டரி கோபுராமி பாட்டி, அதான் நமக்கு நாளைக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டாப் அப் நம்ம சொன்ன மாதிரி அப்டேட் ஆகிருந்துச்சு, 300 டைமண்டுக்கு இந்த பேக் பேக்கு, 100 டைமண்டுக்கு அந்த ஸ்கின்னு, அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம், இது என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு, இது நமக்கு லாகின் ரிவார்ட்ஸை தராங்க, கண்டிப்பாக இது லூட் பாக்ஸ் கிடையாது, இது வேறு என்னமோ தான், இது லாகின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் இது என்னென்னே தெரியும், நம்ம அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இன்னும் 2 நாள் தானே, இன்னும் உங்களுக்கு 1 நாள் இருக்கலாம், நான் 1 நாள் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த லாகின் பண்ணி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நானும் அதை செக் பண்ணுறேன் என்ன தான் அது, இன்னுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, நமக்கு நியூ ஏஜுக்கான ஒரு வெப் ஈவெண்ட் விட்ருக்காங்க, நமக்கு ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு 17ஆம் தேதி அந்த சர்ஃப் போர்டு ஒன்று தராங்க, அது என்னன்னு தெரியல, டீம் சர்ஃபோர்டா இல்லை லெஜெண்டரி சர்ஃபோர்டான்னு தெரியல, அது நம்ம 17ஆம் தேதி கிளைம் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு தனியாக நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெப் ஈவெண்ட்டு, சைடில் நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நமக்கு மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட மிஷின்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, அந்த சாம்பிள் இது கிடச்சிது, அதை மட்டும் இப்போதைக்கு நான் காட்டுறேன். இதில் நமக்கு மேப் லான்ச் ஆக போகுது, 16ஆம் தேதி லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மேப்பு, நம்ம பார்க்கலாம் அது எப்படி வரப்போகுதுன்னு. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு இந்த ஃப்ரீ சர்வர்ன்ற சொல்லி ஈவெண்ட் நமக்கு வந்துருந்துச்சு, இன்றைக்கி நமக்கு நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டேட்டில் வந்துருச்சு, அதே மாதிரி கோபுராமி பாட்டி நாளைக்கு வரும்னு நம்ம நம்பலாம். ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தலாம், இந்த ஈவெண்ட்டில் என்னென்னா நமக்கு கேரண்டியாக 900 டைமண்ட்ஸில் வந்து அந்த பண்டில் கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்பின் பண்ண நம்ம அந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்க அந்த ரிவார்ட்ஸ்லாம் அப்படியே வெளியில் எவிக்ட் ஆயிரும், அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ரிவார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்பின் பண்ண கிடைக்கும், இது 900 டைமண்ட்ஸ்லாம் நம்ம கிடச்சிடும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவன் கொடுக்குற போஸாக பார்த்தாலே சரியில்லை, உங்கள்கிட்ட அங்கே மொத்த டைமண்ட்ஸையும் தூக்க போகிறன்ற மாதிரியே போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான், இந்த 900 டைமண்டில் கிடச்சிதான் நீங்கள் தான் சொல்லணும், இதில் நீங்கள் கண்டிப்பாக டைமண்ட் செலவு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாளைக்கு கோபுராமி பாட்டி ரிட்டர்னு, அதனால் கண்டிப்பாக யாரும் டைமண்ட் செலவு பண்ணாதீங்க, இனிமேட்டும் நமக்கு நாளைக்கு வரும் கன்ஃபார்ம், அது நீங்கள் 1000 டைமண்ட்ஸ் வச்சுருந்தாலே போதும், நீங்கள் மேக்ஸிமம் அதை எடுத்துடலாம். நமக்கு நியூ மேப் லான்ச் ஆக போகுது, இன்டூ த நியூ ஏஜ்னு சொல்லி நமக்கு ஒரு புது மேப்பு, நியூ ஆல்ஃபைன் கூட பேர் வச்சுருப்பாங்க, இந்த மேப் நமக்கு 16ஆம் தேதி லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேம் இன் கேம்குள்ளே நமக்கு புது மேப் லான்ச் ஆகும், அது டேரெக்டாக பிஆர் ரேங்கில் நமக்கு ஆட் ஆகாது, நார்மல் கிளாஷ் ஸ்குவாட்ல நான் புதுசாக ஒரு மோடு கொண்டு வருவாங்க, அதுக்குள்ளே தான் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன், அந்த புது மோடை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் அந்த மேப்பு, நமக்கு நியூ மேப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இதில் ஸ்னோஃபால் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது, இது நான் மேபி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன் இந்த மேப்லாம் எப்படி இருக்குன்னு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மேப்பை பார்த்துடலாம். அதுக்காக நமக்கு நியூ ஏஜ்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் விட்ருக்காங்க, இது நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, கண்டிப்பாக 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இதில் இவங்களே அஃபீஷியல் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, நமக்கு நியூ மேப் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இதில் நமக்கு கேம்குள்ளே நம்ம ஃப்ரீ ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணி போனோம்னா அதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும், நம்ம மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டோக்கன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த டோக்கன்ஸை வச்சு நம்ம பண்டில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சில ரிவார்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், இதில் ஒன்றும் புரியல, நம்ம கேம்குள்ளே வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நியூ மேப்பில் ஒரு சில பிளேசஸ் இவங்களே காட்டியிருக்காங்க, அதில் நமக்கு ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணியில் போட்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இந்த மேப்போட இதில் நமக்கு புதுசாக இந்த மாதிரி பிளேசஸ் நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் பெரிய மேப்பாக தான் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் பீக் மாதிரி ஒரு இடத்துல இவங்களும் வச்சுருக்காங்க, ட்ரெயின்லாம் இருக்குது. இந்த மேப் நம்ம வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு 14ஆம் தேதியோ லோன் உல்ஃப் ரேங்க் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில், கண்டிப்பாக நமக்கு லோன் உல்ஃப் ரேங்க் மோட அஃபிஷியலாக வரப்போகுது, அதுக்கு அங்கே ஃப்ரீ ரிவார்டு நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பேக் பேக்கோ கிரெனேடோ தராங்கன்னு, நீங்கள் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கைவிங்கான ஸ்கின்னு, இது நமக்கு கண்டிப்பாக இந்த நியூ ஏஜென்ற ஒரு ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும், மேக்ஸிமம் இதுலேருந்துலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டு நமக்கு இன்றைக்கி நைட் அப்டேட் ஆக போகிறது, நாளைக்கு வந்துடும் கோபுராமி பாட்டி கன்ஃபார்ம், நாளைக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு எல்லோரும் நம்பலாம். டைமண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உடனே ஸ்பின் பண்ணி எடுத்துருங்க, போனால் திரும்பி வராது, இதெல்லாம் ஒரு தடவை ரிட்டன் விட்டுட்டாங்க, இனிமேட்லாம் எப்போ ரிட்டன் வரும்னு சொல்ல முடியாது, மேக்ஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10,000 டைமண்ட்ஸாக தேவைப்படும், அதனால் ஜாக்கிரதையாக அதை ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுருங்க, லெவல் 4 வரைக்கும் பண்ணி வச்சுருங்க, மிச்சப்படி பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறதுலாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டு, அது நமக்கு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, நமக்கு நெக்ஸ்ட்டு மெக்லோடன்ஸ் ஆல்ஃபா ஸ்கேர் தான் ரிட்டன் ஆக போகுதுன்னு, ரூமர்னால் என்னன்னு தெரில, இது உண்மையிலுமே திரும்பி வரதான் போகுது, ஆனால் எப்போ வரும்னு தெரில, இப்போவே அதுக்கான இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லீக்ஸ்லாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயில், நமக்கு இப்போ இருக்க மேல் பண்டலோட பேர் ஃபீமேல் பண்டில் தான் நமக்கு நெக்ஸ்ட் டைமண்ட் ராயில், இதோட வீடியோ கிளிப் கிடச்சா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு 20ஆம் தேதி இன்னொரு வெப் ஈவெண்ட் வரப்போது, 2 பேர்ட்ஸ் 1 ஸ்டோன்னு சொல்லி, இந்த 2 பண்டிலும் ஒரு வெப் ஈவெண்ட் தான், பார்க்க டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்கும், பட் இது ஆக்சுவலாக ஒரு வெப் ஈவெண்ட் தான். இந்த வெப் ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
நமக்கு இந்த வெப் ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்பின் பண்ணி ரெண்டு ரோ இருக்கும். இந்த ரெண்டு ரோலையுமே ஒரே நேரத்தில் ஸ்பின் ஆகுமா என்னன்னு தெரில, இல்லை தனித்தனியாக ஸ்பின் ஆகுமா என்னன்னு தெரில. இதில் நமக்கு ஃபஸ்ட் ரோவில் வந்து அந்த மேல் பண்டில் இருக்கும், செகண்ட் ரோவில் ஃபீமேல் பண்டில் இருக்கும். அந்த மேல் பண்டில் ரிவ்யூ, இந்த மேல் பண்டில் நல்லா தான் இருக்குது, பட் இது அந்த மாதிரி ஒரு வெப் ஈவெண்ட்டில் வரதுனால மோஸ்ட்லி இதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்காகனா டைமண்ட் செலவு பண்ணாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அந்த ஃபீமேல் பண்டிலையும் இப்போ பார்த்துடலாம். மேல் பண்டில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாமல் டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஃபீமேல் பண்டில், இந்த ஃபீமேல் பண்டிலோட ரிவ்யூ பார்த்துடலாம். இதோட ஃபீமேல் பண்டில் அந்தளவுக்குலாம் எஃபெக்டாக இல்லை, ஒன்றும் நல்லா இல்லை. நம்ம மேல் பண்டில் தான் கேமுக்குள்ள அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மேல் பண்டில் மட்டும் லக் இருந்தால் எடுத்துருங்க, இல்லைனா விட்டுருங்க. அந்த ஈவெண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்ம இந்த ரெண்டு பண்டிலையும் எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் ஆகும்னே நமக்கே தெரியாது. இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரீஸ் ஓவர் ஈவெண்ட்லேயே 900 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண கேரண்டியாக அந்த மேல் பண்டில் கிடச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஈவெண்ட் அப்படி கிடையாது. இந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது, இது வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பட் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு ஸ்பின்னுக்கும் எத்தனை ஸ்பின்னுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நான் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஈவெண்ட்டில் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு யூரோப் சர்வருக்குலாம் இந்த ரெட் கிராஃப்ட்லேண்ட் ரூம் கார்டெலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம உங்களுக்கு லைவ் வாட்சிங் ரிவார்ட்ஸ்லாம் தரப்போகிறாங்க. நம்ம கூடிய சீக்கிரமே இது கேம்குள்ளே வரும். இது ஒரு சின்ன அப்டேட்டு. அதுக்கப்புறம் நமக்கு லெஜெண்டரி பன்னி பண்டில் வந்து பன்னி வாரியர் வந்து ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பிளாக் டிஷர்ட்டே ரிட்டர்ன் ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த பண்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் தான் ரிட்டர்ன் ஆகும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கடைசியாக சொல்லியிருந்தோம், நம்ம ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு கொலாபரேஷன் ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸோட பண்ணியிருக்காங்கன்னு. அது ஒரு மியூசிக்கல் கம்பெனி தான், அதில் 4 பேர் இருப்பாங்க, 4 சிங்கர்ஸ். அவங்களோட பண்டில்ஸ் தான் நமக்கு இது கேம்குள்ளே வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு மேல் பண்டில் நமக்கு, இதில் என்ன ஒரு நல்ல விஷயம், நாலுமே மேல் பண்டில். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பண்டில் நமக்கு ஏதோ ஒரு ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக என்னன்னு எனக்கு சரியாக தெரில, பட் இதில் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும். உங்களுக்கு எந்த பண்டில் பிடிச்சிருக்கு, எந்த பண்டில் ப்ரோ கொடுத்தா ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும். நமக்கு இந்த ப்ளூ கலர் பண்டில் கூட நல்லா தான் இருக்குது. இதில் நமக்கு ரெண்டு பண்டில் ஃபேடட் வீலில் வரும்னு சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்ம் ஒரு பண்டில் ஃபேடட் வீலில் இருக்குது. மிச்சம் ரெண்டு பண்டில் எப்படின்னு தெரில, ஒன்று வெப் ஈவெண்ட்டாக இருக்கலாம், மற்றது இன்னொன்று என்ன மாதிரி ஈவெண்ட்னே சரியாக தெரில. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ளூ பண்டில் நல்லா தான் இருக்குது, இதில் இருக்க எல்லா பண்டில்ஸுமே நல்லா தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு பண்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நமக்கு எந்த பண்டிலுக்கும் எஃபெக்ட் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது பண்டில்ஸ்லாம். நம்ம வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும், கேமுக்குள்ளே இனிமேட் போட்டு விளாட்றப்போ நல்லா தான் இருக்கும். ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும். கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன், இதுக்கப்புறமேட்டு நமக்கு எப்படி இதை கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு தனியாக அந்த கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இல்லை நடுவில் ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல, நமக்கு இன்னும் எந்த ஒரு நியூஸும் அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடைக்கவே இல்லை. நமக்கு லீக்ஸ் எதுவும் கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த பிளாக் பண்டில் இதோட ரிவ்யூ காட்டிடுறேன். இந்த பண்டிலோட ஹேர் ஸ்டைல் கூட நல்லா தான் இருக்குது, இது ஃபுல்லாக பிளாக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் பேண்ட்டு, பிளாக் ஷர்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பண்டில் கூட நல்லா தான் இருக்குது. நமக்கு 4 பண்டில் எது கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கொடுக்குற மாதிரி இருந்தால் உண்மையுமே நல்ல விஷயம் தான், ஏதாவது ஒரு பண்டில் கொடுத்தா நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் இதில் வரப்போகிற பேக் பேக்கு, இந்த பேக் பேக் ஒரு மியூசிக்கல் எஃபெக்டோட இந்த ப்ளூ கலர் பண்டிலோட கேரக்டரோட பொம்மையை தான் அப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பேக் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பேக் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், இது எதுவும் டாப்அப் வேண்டாம் என்னன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அழுகிற மாதிரி இருக்குது, அப்புறம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் லெவல் 3 எஃபெக்டோட அந்த கண்ணாடிலாம் போட்டு பிளிங்க் ஆகுது. பேக் பேக் நல்லா தான் இருக்குது லெவல் 3 பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் ஸ்கின் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாகின் ரிவார்டாக தான் இருக்கும், ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த பேண்ட்க்கு எஃபெக்ட் இல்லை, பட் அது நார்மல் பேண்ட் தான், அதனால் கண்டிப்பாக இந்த பேண்ட் ஃப்ரீ தான். நமக்கு ஏதாவது கேமுக்குள்ளே லாகின் பண்ணுற மாதிரி இன்கேம் ரிவார்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நமக்கு டிசைன் பண்ண ஒரு க்ளோவால், த்ரோனமெண்ட் போட்டு உட்காந்துருக்கு அந்த க்ளோவால், அந்த ரோஸ் கலர் பண்டிலோட டிசைனில் அந்த க்ளோவால் நல்லா தான் இருக்குது. இந்த க்ளோவால் நமக்கு டாப் அப் இவெண்ட்டில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் கொலாபரேஷனில் இன்கேமில் வரப்போகிற ரிவார்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நமக்கு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நாளைக்கு மெயினான அப்டேட்டு கோப்ரா ஆம்பிஃபார்ட்டி தான், இன்றைக்கி நைட்டே அப்டேட் ஆயிடும். மேக்ஸிமம் நீங்கள் நாளைக்கே எடுத்துருங்க. 1000 டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீக்லி போட்டியாவது எப்படியாவது எடுத்துருங்க, 1000 டைமண்ட்ஸ் சேர்த்து. ஏன்னா கோப்ரா ஆம்பிஃபார்ட்டி 2வது தடவை ரிட்டர்ன் விட்றாங்க, 3வது தடவைலாம் ரிட்டர்ன் வருமா எப்போ வரும்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இப்போ இருக்கும்போதே அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம HD Gamers சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், பை கைஸ்.